அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, தீய சக்திகளை பற்றி. தீய சக்திகளுடைய ஆதிக்கம் இது பாருங்க, இந்த மாதிரி இருட்டான இடங்களில் மட்டும்தான் வந்து அதனுடைய பவர் இருக்கும். இருட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் பெரும்பாலான வீடுகளில் லைட்டு போட்டு தூங்குற பழக்கம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஏதாவது ஒன்று பார்த்து பயந்துருவாங்கன்றதுக்காக லைட்டு போட்டே தூங்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தீய சக்திகள் எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்கிறத நீங்கள் உணர்ந்தால் சில பரிகாரங்கள் இருக்குது, சில பொருட்கள் இருக்குது, அந்த பொருட்களை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் சேனலில் கேட்டீங்கன்னா நான் என்ன பொருள்னு சொல்லுவேன், அந்த பொருள் நாங்களே கொடுக்குறோம். நீங்கள் அந்த பொருளை வச்சுக்கணவே அந்த அமானுஷ்ய சக்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் நிறைய சொல்கிறோம். அது வந்து வெளிப்படையாக முதல்ல சொல்ல முடியாது மீடியாவில். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கு சில பொருட்கள் கொடுப்போம், அந்த பொருட்கள் மூலம் தீரும். இல்லை எங்கிட்ட பொருளாதாரமே இல்லைங்க, காசே இல்லை, நீங்கள் எதா வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களை சார்ந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பொருட்களை சொல்லும். அந்த பொருட்களை வாங்கி நாங்கள் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிடும். பொதுவாக வந்து தீய சக்திகள் எதை பார்த்து பயப்படும்னா, பஞ்சபூதங்களை பார்த்து பயப்படும். நீர், அப்புறம் வந்து நெருப்பு, இந்த ரெண்டு தான் அதுக்கு ஆகாதது. நீரும் நெருப்பு தான் ஆகாது. அதனால தான் பாருங்கள் அமாவாசையில் யாகம்லாம் ஏன் நடத்துகிறாங்க, அது அதனுடைய துஷ்ட சக்தியுடைய ஆதிக்கம் வந்து போயிடும். அதே போல் புகை இருந்தாலும் போயிடுமா, ஒரு வீட்டில் வந்து வேப்பிலையை கொளுத்தி தொடர்ந்து ஒரு வீட்டில் ஃபுல்லாக வேப்பிலையில் கொளுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் தீய சக்திகளுக்கு அது பிடிக்காதான் இந்த வாசம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு யாரோ எதாவது பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி தீய சக்தி இருந்தால் ஒன்று தூக்கம் வராது, உளறுவாங்க, பேசுவாங்க, கதவு போட்டு டமால்னு இடிப்பாங்க, யாரோ பின்னாடி வர்ற மாதிரி இருக்கும், அழுத்துற மாதிரி இருக்கும், கீறின மாதிரி இருக்கும், பிறப்பு உறுப்பில் ரொம்ப அரிக்கும். இதெல்லாம் வந்து சில அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருந்தால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு துர்சக்தி, இல்லை உங்களுக்கு யாராவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். இப்போது இது இதனுடைய ஆதிக்கம் எப்போ இருக்குன்னா, இரவில் மட்டும்தான் இருக்கும். 12 3 மணி வரையும் தான் இதனுடைய வீரியம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த தீய சக்திகளுடைய பவர் வந்து, அதாவது துர்மரணம் அடைந்தவர்கள், உங்களுக்கு பில்லி சுனி ஏவல் பண்ணியிருந்தவங்க, இந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்றதுக்கு சில பொருட்கள் நாங்கள் கொடுப்போம். அந்த பொருட்களை கொண்டு போய் நீங்கள் ஒவ்வொரு ரூமாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு எண்ணெய் கொடுப்போம், ஒரு விளக்கு கொடுப்போம், அந்த விளக்கு கொண்டு போய் ஒவ்வொரு ரூமாக நீங்கள் கொண்டு போகும்போது எந்த ரூமில் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் இருக்கோ அந்த இடத்துல அந்த அந்த ஒளியுடைய இது வந்து மாறும், நிறம் மாறும், ப்ளூ கலரில் மாறும், கருப்பு கலரில் மாறும், எப்படி வேணாலும் மாறும். அது ஒரு அறிகுறி. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு பக்கத்தில் பாத்திரத்தை வைக்கணும். தண்ணியில் சில நேரத்தில் துர்சக்திகள் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டான். அந்த தண்ணீரை கூட சில நேரத்தில் குடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டான். அந்த தண்ணி, அதாவது விளக்கு பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வைக்கிறீங்க, தண்ணி வச்சு காலைல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்கும், சுத்தமாக குறையில, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, லைட்டாக குறைஞ்சிருக்குன்னா முதல் நாள் வந்து வராது. இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஆதிக்கம். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இறந்தவங்கள நான் வீட்டுக்கு கூப்பிடலாமான்னு. இறந்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு முறை உண்டு. நீங்கள் தீய சக்தியை ஒரு வேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு யாராவது ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாங்கள் ஒரு பொருள் கொடுப்போம், அந்த பொருளை வச்சுட்டு தலையில் வச்சு படுத்துக்கணும். அந்த கனவுல வந்து அது காட்டும், யார் வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்க, எதுக்காக வச்சுருக்காங்கன்றத உங்களை காட்டும். அந்த உருவமே காட்டும், வச்சவங்களுடைய உருவம். ஒரு நான் சகோதரா இருக்கலாம், சகோதரி யார் வேணாலும் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த பொருள் என்ன பண்ணோம், நீங்கள் தூங்கி தலையில் வச்சு படுத்துக்கிறீங்க, முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் அந்த பொருளை தூக்கி போட்டுடணும், கண்ணுக்கு தெரியாத இடத்துல. அந்த துர்சக்தி எப்படி இருந்தாலும் விலகி ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு மெத்தடு. இறந்தவங்களை வந்து வீட்டுக்கு அழைப்பதற்கு சில பேர் முறைகளை பயன்படுத்துகிறாங்க. அது எப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் டம்ளரில் தண்ணி வைக்கணும். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வலது பக்கம் ஒரு டம்ளரில் தண்ணி, இடது பக்கம் ஒரு டம்ளரில் தண்ணி. மறுநாள் காலில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குறைஞ்சிருந்ததுன்னா அந்த துரு இறந்தவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை, குறைவே இல்லை அப்படின்னா தொடர்ந்து 12 வைக்கணும். அதை, அதாவது நான் சொன்ன விஷயங்கள் 12 நீங்கள் செய்யணும். அதாவது வீட்டுக்கு வெளியில் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் தண்ணீர் வைக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி, காலையில் தூங்கி முடிச்சதுக்கப்புறம்
அந்த தண்ணியை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் ஊற்றிடணும். என்றைக்கு தண்ணி முழுமையாக குறையுதோ அன்றைக்கி அந்த நீங்கள் யாரை இறந்தவங்களை அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதில் சில பேர் சொல்கிறாங்க இறந்தவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா தெய்வ சக்தி குலதெய்வம் எதுவுமே இருக்காதுன்னு. சில பேர் அது நம்புகிறாங்க, சில பேர் நம்பலை. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான். இறந்தவர்கள் ஃபோட்டோ ஒருவேளை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு முறை திருப்பி வச்சுடுங்க. அதாவது டைரெக்டாக பார்க்காம திருப்பி வச்சுடுங்க. எப்போ அவங்க நினைவு வருதோ அப்போ இந்த சைடு திருப்பிக்கிங்க. வடக்கு பக்கமாக தான் வந்து இறந்தவர்களுடைய ஃபோட்டோ இருக்கணுன்றாங்க. அது கூட சில நேரத்தில் துருசக்தியாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டான். இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபு மாறிடும். கிட்டத்தட்ட தீய சக்திகளை விரட்டுறதுக்கு இல்லை கஷ்டங்களை போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 60 பொருள் வச்சுருக்கோம். நீங்கள் அந்த பொருள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனைக்கு என்ன பொருள் வச்சா கிளியர் ஆகும் அப்படின்னு இருக்குது. இது ஒரு நாள்லையும் நடக்கலாம், 2 நாள்லையும் நடக்கலாம், 3 நாள்லையும் நடக்கலாம், 4 நாள்லையும் நடக்கலாம். அதிகபட்சம் 12 நாட்கள். 12 நாட்களுக்குள்ளே நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும். சப்போஸ் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய கர்மா. கர்மான்றது எது? நீங்கள் செஞ்சாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா செஞ்சாலும் சரி, தாத்தா பாட்டி செஞ்சிருந்தாலும் சரி, அது வந்து தாக்கும். அப்படி இல்லாட்டி உங்களை நல்லா வெயிட்டாக கட்டு போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். முதல்ல உங்களோட கட்டு கிளியர் பண்ணுறதுனா தான் நாங்கள் கொடுக்குற பொருள் வந்து வேலை செய்யும். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் உண்டு, அதை சொல்லுவோம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து எனக்கு தொழில் கிடையாது, உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப்பு. இந்த வீடியோ பதிவு கூட இறைவன் உங்களுக்கு என் மூலம் தீர்வு தரணும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தா நடக்கும். இல்லாட்டி கடைசி வரியாக தலையை பிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ முடிவெடுக்கிறதும் முடிவெடுக்கிறதும் உங்கள் விருப்பம்.